தீபாவளிக்கு ஜோராக தயாராகி ஜரூராக விற்பனையாகி வரும் ஆர்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா குறித்த ருசிகர தகவல்களை தற்போது பார்க்கலாம். முகலாயர்கள் ஆட்சி, நவாபுகள் ஆட்சி, ஆங்கிலேயர்கள் ஆட்சி, டெல்லி கேட் அமைந்த ஊர் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட பகுதி ஆர்காடு. அதற்கு மேலும் ஒரு சிறப்பை சேர்ப்பது மக்கன் பேடா எனும் இனிப்பு வகை. நவாப் மன்னர்களை திருப்திப்படுத்த அரபு நாடுகளில் கிடைக்கும் பொருட்கள், இந்தியாவில் கிடைக்கும் பொருட்கள், சுத்தமான பசும்பாலில் இருந்து பிரிக்கப்பட்ட நெய் மற்றும் மைதா மாவை கொண்டு இந்த மக்கன் பேடாவை முதன் முதலில் செய்து அசத்தினர். அன்று தொடங்கி இன்று வரை மக்களின் விருப்பமான இனிப்பு வகையாக மக்கன் பேடா ஆட்சி செய்து வருகிறது. தீபாவளி என்றாலே முதலில் தோன்றுவது பட்டாசு வெடிகள் தான். அடுத்து புத்தாடைகள், இதற்கு அடுத்தபடியாக பலகாரங்கள் இடம்பெறும். அப்படி பலகார வகைகள் ஏராளமாக இருந்த போதிலும் அதிலும் ஆட்சி செலுத்துகிறது மக்கன் பேடா. தீபாவளிக்கு இனிப்புகளை வாங்க வரும் மக்கள் ஆர்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடாவை மறக்காமல் வாங்கி செல்கின்றனர். 40 ஆண்டுகளாக மக்கன் பேடா தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் மாஸ்டர் மேகநாதன் குங்குமப்பூ, தேனில் ஊற வைத்த அத்திப்பழம், பாதாம், முந்திரி, பிஸ்தா உள்ளிட்ட 15 வகையான பொருட்களை பயன்படுத்தி தித்திப்பான மக்கன் பேடா செய்யப்படுவதாக கூறுகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக வியாபாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஆர்டர்கள் ஓரளவுக்கு வருவதாக கடை மேலாளர் விஜய் தெரிவிக்கிறார். எங்கள் கடையை பற்றி சொல்லணும்னா, எங்கள் கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக நடத்திட்டு வராங்க. எங்கள் ஓனருங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக இருக்குது நம்ம நடத்திட்டு வரோம் அந்த கடையை. நம்ம கடையில் ஃபேமஸ் வந்து ஆர்காடு புகழ் மக்கன் பேடா தான். நம்ம கடையில் ஃபேமஸாக இருக்குது. இப்போ ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கிறாங்க நம்மக்கிட்ட. நம்மக்கிட்ட மெயினாக இருந்தாலும் என்ன, சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸும் நிறைய நம்மக்கிட்ட. இப்போ அவங்களால ஒரு 10 பேர் இன்க்ளூட் தான் ஆவாங்களே தவிர வேறு மற்றபடி குறைவு கிடையவே கிடையாது, 100% கிடையாது. நவாப் மன்னர்கள் காலத்தில் தோன்றிய மக்கன் பேடா இன்றும் மக்களின் நாவில் எச்சில் ஊற வைக்கும் இனிப்பு பண்டமாக உள்ளது. அதன் பெருமையை பறைசாற்றுகிறது. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.